பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் செய்யலாம். நெல்லிக்காய் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் 6-8 நெல்லிக்காய், உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு, சீரகம், மிளகு கொஞ்சம் தப்பு தப்பமாக இடித்து வச்சிருக்கிறேன். வரமிளகாய் 2, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சாத்தூள், கொஞ்சம் தேங்காய், ஒரு பிடி அவ்வளோ தேங்காய், பச்சை மிளகாய், நெய் 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன், நெல்லிக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸாக மிக்சி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். நெய் சூடான பிறகு கடுகு, சீரகம் மிளகு போட்டுட்டு இருக்கிறேன், வரமிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சாத்தூள், இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயோ தேங்காய் மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோ இதுலேயே சேர்த்துட்டு இருக்கிறேன். ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். நெல்லிக்காய் ரசம் ரெடி.